இங்கே டிஸ்கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா டாட்டா சஃபாரி இது, டைகர் 2.2 இன்ஜின் இது. இந்த வண்டி வந்து 2012 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் சைடு தான் உங்களுக்கு ஆயில் லீக் இருக்குது, அதுதான் இதில் நான் பார்க்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் சைடு ஃப்ரண்ட்டில் தான் ஆயில் லீக் ஆகுது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட முடியல. இந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த புள்ளிக்கிட்டேருந்து பாருங்கள் ஃபுல்லாக லீக் ஆகுது. இப்போ இதுதான் ப்ராப்ளம். இப்போ நான் இந்த ஆயில் சீல் தான் போயிட்டுருக்கேன். அதேமாதிரி இதை வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட்டும் இதில் நீங்கள் ரிமூவ் பண்ணால் தான் இந்த ஆயில் சீலை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் அசம்பிளை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நான் ரேடியேட்டர் நான் ரிமூவ் பண்ணுறேன். ரேடியேட்டரோட வாட்டர் ட்ரை பண்ணுற போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தான் வருது. இப்போ பாருங்கள், இப்போ நான் கூலண்ட்டை ட்ரை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டரோட ஓவர் ஃப்ளோ ஓசன் நான் ரிமூவ் பண்ணுறேன். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஓசன் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். பாட்டம் ஓசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு இந்த இடத்துல தான் வரும். பாட்டம் ஓசன் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் ரேடியேட்டர் ஃபேனோட சாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். இப்போ நான் சாக்கெட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். ரெண்டு சாக்கெட்டும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் ஃபேனு லோயர் ஃபேன் இருக்குது. ரெண்டுத்தோட சாக்கெட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட ரேடியேட்டர் நீங்கள் அப்படி அசம்பிளோட வெளியே எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஃபேன் தனியாக ரேடியேட்டர் தனியாகலாம் நீங்கள் கழட்ட தேவையில்ல. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செட்டாகவே நீங்கள் இந்த ரேடியேட்டர் அசம்பிளை வெளியே எடுக்கலாம். இதோட மவுண்டிங் டாப் மவுண்டிங் போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல தான் வரும். அது பெட்டோடு சேர்ந்து வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாட்டில் உங்களுக்கு இன்செர்ட் பண்ணுற மாதிரி தான் வரும். இதுக்கப்புறம் டைமிங் எஸ்ஸோட கவர் நான் ரிமூவ் பண்ணுறேன். அதேமாதிரி இன்ஜின் புள்ளியை நான் ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் எஸ் கவரை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த புள்ளி ஆயில் சீல் தான் லீக் ஆகுது. இப்போ நான் இன்ஜினோட டைமிங் செட்டிங் எடுத்துன்னு வரேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட இன்ஜினில் டிடிசி நீங்கள் பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு கேம் ஷாப்டில் பாருங்கள். கேம் ஷாப்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் சென்சருக்கு அப்புறம் ஒரு சின்ன டிப் இருக்கு, தெரியும் பாருங்கள். இந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் சென்சர் கிட்ட வரணும். இந்த சின்ன ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் பொசிஷன் சென்சார் கிட்ட வரணும். அப்படி வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிசி வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக கேம் பொசிஷன் சென்சார் கிட்ட வந்துடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கேம் டூலு. இப்போ நான் கேம் டூலை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமோட இந்த ஸ்லாட்டில் போய் லாக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது கேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிசியில் இருக்குது. அதேமாதிரி கிராங்க்ஷாஃப்ட்டோட டிடிசியை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் கிராங்க்ஷாஃப்ட்டோட டிடிசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் ஃபில்டர் வரும். அந்த ஆயில் ஃபில்டர் பக்கத்தில் அந்த ஹோல்ஸில் தான் போய் உங்களுக்கு லாக் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கேம் கிராங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் லாக் பண்ணதுக்கப்புறம் இன்ஜினோட புள்ளியை நான் லூஸ் பண்ணிடுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஷாஃப்ட்டுக்கு நான் ஒரு லாக் பண்ணியிருக்கேன், ஒரு டைமிங் லாக்கு. இங்கே பாருங்கள், இப்போ நான் இன்ஜின் புள்ளியை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பவர் ஸ்டீரிங் பெல்ட்டு ஏசி பெல்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணனா சென்ட்ரு ஐலியரோட லாக் நெட்டை நீங்கள் லூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போல்டை நீங்கள் டைட் பண்ணும்போது ரோலர் மேலே வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல்ட்டை உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணுறது கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் டைமிங் பெல்ட்டு டென்ஷனர் போல்ட்டை லூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட்டோட டென்ஷனர் நான் லாக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சீல் தான் லீக்கு. இதுக்கப்புறம் புது சீல் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புது சீல் அடிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பழைய சீலை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிங்க. அதுக்கப்புறம் புது சீல் அடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ண முடியாது. அதனால் சீல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பழைய சீல் எடுக்காமே நீங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புது சீலை நீங்கள் ஃபிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சஃபாரி 2.2 ஆயில் சீல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் உங்களுக்கு டாடா பிராண்டோட ஆயில் சீலை வாங்கியிருக்கேன். இதில் போட்டுக்கிற சீல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் சீல் தான். இந்த மாதிரி சீல் ஆஃப்டர் மார்க்கெட்டை போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான இடத்துல திருப்பி கம்ப்ளைண்ட் தான் வரும். ஏன்னா ஒரு டைமிங் பெல்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் கழட்டிட்டு பண்ணும்போது அந்த சீல் வந்து குவாலிட்டி இல்லைன்னா உங்களுக்கு லீக்கிங் கம்ப்ளைண்ட் வந்துடும். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி உள்ள ஒரு மெயினான இடத்துல போடுற சீல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் சீல் தான் ஒரிஜினல் சீலு. இப்போ அதுதான் நான் இப்போ நான் வாங்கியிருக்கேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஷாஃப்ட் சீலை நான் சொல்லியிருந்தேன், ஆனால் அந்த சீல் எதுவும் லீக்கெலாம் இல்லை. அதனால் இந்த சீலை நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட் எப்போ ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகுதோ சில நேரங்களில் டைமிங் பெல்ட்டில் ஆயில் சோக் ஆகிடும். அதனால் நான் அட்வான்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு
டைமிங் பெல்ட் வாங்கிட்டேன். இந்த வண்டியோட டைமிங் பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு வர டைமிங் பெல்ட்டு. பழைய டைமிங் பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த கிரிப்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ அதனால் இப்போ வர டாட்டாலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடிஃபிகேஷன் டைமிங் பெல்ட் வருது. இப்போ நான் அதுதான் நான் இப்போ நான் ஃபிட் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பிலாம் இல்லை. இப்போ இவங்க இப்படி தான் கஸ்டமர் எனக்கு வாங்கி வந்து கொடுத்தாங்க. அதனால தான் இதோட சீலோட ரேட் நான் உங்களுக்கு காட்டல. இப்போ நான் இந்த ஆயில் சீலை நான் ஃபிட் பண்ணுறேன். அதேமாதிரி டைமிங் பெல்ட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் சீலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரு அதோட லூப்ரிகேட்டிங்காக தான் வருது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ரெஸ்ஸிங் தான். ரொம்பவும் சுத்தியிலலாம் நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு திருப்பியும் இது ப்ராப்ளம் தான் வரும், பெண்ட் ஆகும். இப்போ நான் லைட்டாக தட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் கிராங்க் ஷாஃப்டோட கீ ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராங்க் ஷாஃப்டோட கியரை வந்து ரொட்டேஷன் பண்ணுறது தான். ஆனால் இன்ஜினோட புள்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கீ ஸ்லாட்டும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட்டோட ஐலரை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷனர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் லாக் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் டைமிங் பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டைரெக்ஷனில் தான் நீங்கள் ஃபிட் பண்ணணும். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்காக தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மார்க் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் இன்ஜினில் ஃபிட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்போசிட்டில் இன்ஜின் எப்படி ரொட்டேஷன் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் ஃபிட் பண்ணலாம். இப்போ நான் டைமிங் பெல்ட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். அதேமாரி ஃபியூல் பம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு டைமிங் கிடையாது, அப்படியே டைரெக்டாக ஃபிட் பண்ணுறது தான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டென்ஷனரை நீங்கள் டைட் பண்ணணும்னா இந்த டென்ஷனர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சைடு ரொட்டேஷன் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த டென்ஷனர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி கிளாக் வயசில் தான் இது ரொட்டேஷன் ஆகும். அப்போ அந்த வயசில் தான் நீங்கள் டைட் பண்ணணும். அதேமாதிரி இதோட டைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் டைட்டு நீங்கள் வைங்க. ஓவர் டைட் பண்ணிங்களா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்போட வாட்டர் பம்பு டைமிங் ஃபியூல் பம்போட சீல் உங்களுக்கு போகும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட்டோட டைட் பாருங்கள். இதுக்கப்புறம் பெல்ட்டுக்கு வந்து இந்த டென்ஷனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக் வரும், அந்த லாக்கை நான் ரிலீஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வைப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த டென்ஷனர் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட்டு கொஞ்சம் தள்ளியே பிடிச்சிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைமிங் இங்கே லாக்காக இருக்குது. இப்போ இங்கே கீழே ஃப்ளைவீலில் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் பண்ணியிருக்கு. இப்போ எல்லா டைமிங் லாக்கும் நான் ரிலீஸ் பண்ணுறேன். கேமரோட லாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே நான் டைமிங் மார்க் பண்ணியிருக்கேன். இன்ஜின் கேமரோட புள்ளிலேயே பாருங்கள் இந்த மார்க்கும் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் இன்ஜினை ஒரு நாலஞ்சு வாட்டி சுற்றுறேன். எப்போவுமே டைமிங் பெல்ட்டை நீங்கள் ஃபிட் பண்ணோன்னே இன்ஜினை நீங்கள் நாலஞ்சு வாட்டி கையில் சுற்றுங்க. அதோட சீட்டிங் வந்து கரெக்டாக நிற்கணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்ஜினை கையில் நான் சுற்றி பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பெல்ட்டு பவர் ஸ்டீரிங் பெல்ட்டு நான் ஃபிட் பண்ணிட்டேன். நான் அதை இப்போ டைட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் அசம்பிள் தான் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். லீக்கெட் நான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கூலண்ட்டை நான் இது வண்டியில் ஃபில் பண்ணுறேன். எப்போவுமே இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரன்னிங்கில் தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூலண்ட்டை ஃபில் பண்ணோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சர்க்குலேஷன் ஏர் வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கூலண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் ஆகும். இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த சஃபாரி டைகர் 2.2 வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினோட ஆயில் லீக், அதாவது புள்ளியோட சீல் தான் லீக் இருந்ததுனால தான் அந்த ஒர்க்கு தான் நான் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.